ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமி ஹேன்சி சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கடல் நத்தை பொரியல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 20-30 போல் கடல் நத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறையா மண் ஒட்டிகிட்டு இருக்கோம், அதனால் இதை இப்போ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நல்லா தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை எடுத்ததுக்கப்புறம் அதில் கடல் நத்தையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. கடல் நத்தை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியிலே ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே ஊற வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கையை வச்சு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அதில் உள்ள மண்ணெலாம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். இப்படி நல்லா கலக்கும் போது மண்ணெல்லாம் அப்படியே கீழே இறங்கிடும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கடல் நத்தையெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதிலிருந்து கடல் நத்தையை வெளியே எடுத்துடலாம். எல்லா கடல் நத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வேக வச்சு எடுத்த கடல் நத்தையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அழுக்கு டஸ்ட்டெல்லாம் கூட இருக்கும், அதை வந்து நல்லா கழுவி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு கடல் நத்தையை மட்டும் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ நாம் கடல் நத்தையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கடல் நத்தையுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வாணல் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 6 கருவேப்பிலையை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயமாக பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி 6 பூண்டை நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ நாம் இதில் வேக வச்ச கடல் நத்தையை உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமி ஹேன்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.